ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குரூப் ஒன்னுடைய ப்ரிலம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கட் ஆஃப் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் எக்ஸாம்ஸ் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்திருக்கோம் ஏன் வந்து இந்த கட் ஆஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் ஸோ இந்த இயருக்கு நம்ம ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை அட்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும் சோ அந்த டார்கெட் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கட் ஆஃப் பண்றது தேவை இன்னொன்று என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நான் வந்து குரூப் ஒன் வந்து ஆக்சுவலி டூ தௌசண்ட் எயிட்டீனில் எழுதுனா அப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தேன் சோ பில்லம்ஸ் வந்து கிளியர் பண்ண அப்புறம் மெயின்ஸ் எழுதுனேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த பீரியடில் வந்து நான் வந்து எழுதுனேன் ஸோ அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக ஏன்னா அந்த டைம் வந்து எனக்கு குரூப் ஒன்ட்டு ஈசிஎஃப்னு ஒரு எக்ஸாம் அது வந்து ப்ரிலும்ஸும் கிளியர் பண்ணி மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்காக கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஓகே நமக்கு தான் இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு சொல்லிட்டு நான் போய் சும்மா உட்காந்து எழுதுனேன் அந்த டைமும் எனக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப அசால்ட்டு தனம் அதிகமாகிடுச்சு அதுக்கடுத்தது இன்னொரு குரூப் ஒன் இந்த கொரோனா பீரியடில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுச்சு என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து மாறிச்சு சிலபஸ் மாறி இருந்தது யூனிட் எயிட் யூனிட் நைன்ன்ற சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஆப்டிடியூட் வந்து ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவாக வந்து குறைஞ்சது பட் நான் வந்து என்ன பண்ணேன் நமக்கு தான் ப்ரில்லிஸ் ஈஸியாக கிளியர் ஆகிடுதே அப்படின்னு சொல்லி இருந்த எல்லா டேஸ்லயுமே மெயின்ஸ்க்காக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணேன் மெயின்ஸ்க்காக ரெடி பண்ணால் ப்ரில்லிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாமே அப்படின்னு நம்ம வந்து கேட்போம் பட் யூனிட் எயிட் அண்ட் நயன் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னும் அதிக இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியது இருந்தது பட் நான் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அண்டு நான் கொஞ்சம் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதுவும் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பண்ணிட்டுருந்தேன் பிகாஸ் நான் நான் நார்மலாக போய் உட்காந்துல நான் கிளியர் பண்ணுறேன்னு பட்டு அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட இருந்தால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் வந்துருந்தேன் ஸோ எனக்கு அப்படியே லைஃப்பே ஒரு திருப்பி போடுற மாதிரி அந்த விஷயம் வந்து இருந்தது அதனால் நான் சொல்கிறேன் நம்ம வந்து எதையுமே ரொம்ப நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் அதனால் இது எனக்கு ஈஸி அப்படின்னு எதையும் ஈஸியாக எடுத்துக்கூடாது ஸோ அதுக்காகவும் இந்த கட் ஆஃப் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எந்த எக்ஸாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிக்கணும் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து பில்லம்ஸ் வந்து நடந்திருக்கு மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் மந்த்ஸ் கிட்டே கேப் கொடுத்துருக்காங்க பட் நம்ம வர எக்ஸாம்ஸ்க்கும் அப்படியே எதிர்பார்க்க முடியாது டோட்டல் போஸ்ட் வந்து நைன்டி டூ ஸோ ஒன் எஸ்ட்டு டுவெண்ட்டி தான் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஒன்னெஸ்ட்டு ஃபிஃப்டி ஒரு நூறு போஸ்ட்டுனா ஐயாயிரம் பேர்கிட்ட எடுப்பாங்க பட் இப்போ வந்து ஒரு நூறு போஸ்ட்டுனா இருபது தான் ஸோ நைன்டி டூனா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு போஸ்ட்டு கிட்ட தான் எடுத்துருக்கணும் அப்ரிலம்ஸ் டூ மெயின்ஸ்க்கு பட் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கிட்ட ரெண்டாயிரத்தி நூறு மெம்பர்ஸ் கிட்டே எடுத்து ஏன் அப்படின்னா ஒரு சிலதாக சேம் மார்க் வந்து இருப்பாங்க ஸோ அந்த ரேஞ்சில் வர்றதுனால ஸோ ஜென்ரலாக இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ இதோட கட் ஆஃப் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம டெஸ்ட் பேட்ச்சு ஏப்ரல் லெவன் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து தரப்போகிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இல்லாமல் ஆன்சர்க்கீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும் ஸோ நான் எப்போவுமே வந்து டெஸ்ட் பேட்சை பற்றி என்ன சொல்லுவேன்னா நீங்கள் நார்மலாக கொஸ்டின் அடிச்சுட்டு போகிறதுல எந்த பலனும் இல்லை அந்த ஆன்சர்க்கே வெரிஃபை பண்ணி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணி அதை நோட்டில் நோட் பண்ணி வைக்கும்போது தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ரியாலிட்டி என்றதே இருக்கும்ன்றது தான் ஸோ நம்மளுடைய டெஸ்ட்லாம் வந்து எல்லாமே இருக்கும் ஸ்கூல் புக் ப்ரீவியஸ் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பராக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் இதை தவிர்த்து யூடியூப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து நான் ஜென்ரலாக இந்த கேட்டகரி தான் எடுத்திருக்கேன் சாரி இங்கே வந்து எம்பிசி ஸோ எம்பிசிக்கு கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி செவன் ஸோ பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி இதை தவிர்த்து பிஎஸ்டி விமன் கேட்டகிரி அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ பிஎஸ்டிஎம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பத்து மார்க் கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும் இதே பிசி விமன் பார்த்தா ஒரு நாலு மார்க் மூணு மார்க் கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ ஜென்ரலாக வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு இந்த ரேஞ்சில் இருந்தவங்க தான் கிளியர் ஆகியிருக்காங்க பிசி வந்து ஒன் ஃபார்ட்டி அண்ட் எம்பிசி வந்து ஒன் தேர்ட்டி செவன் எஸ்சி வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் எஸ்டி வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம அட்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவாவது டார்கெட் பண்ணி இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் என்றது இருக்கணும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ப்ரில்லம்ஸ்க்கான இது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டாப் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் எயிட்டி செவன் எம்பிசியில் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ இதை தான் தெரியாம நம்ம இந்த எக்ஸாம் ப்ராசஸில் ஃபுல்லாக நான் பிரிலிம்ஸ் சிலர் தான் வந்து நான் பிள்ளிமிச்சா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அன்ற மாதிரி தான் இருக்காங்க பட் ஒரு எக்ஸாம் ப்ராசஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ப்ளம்ஸாக இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்து கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் ஒரு மெயின்ஸ்க்கு சிக்ஸ் மந்த்து ஸோ ரேண்டமாக இருக்காதிங்க இதுதான் வேணும் இல்லை வேணான்னா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள் அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணுறதுக்கு அதோடய ஏ இசட் வந்து நம்ம தெரியணும் ஸ்டார்டிங்லேயே வந்து தெரியுது ரொம்ப முக்கியம் அதை தவிர்த்து நடுவில் அந்த லேர்னிங் ப்ராசஸில் நிறைய கற்றுப்பீங்க அதெல்லாம் ஓகே பட் ஓரளவுக்கு சில தேடலில் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸோ இந்த இதில் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் எயிட்டி டூ ஸோ மெயின்ஸில் எழுநூற்றம்பது மார்க்கா ஸோ ஒரு ஐநூற்றி பதினஞ்சு அப்புறம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மார்க்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி இந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க ஸோ ஃபைவ் எயிட்டி கிட்ட வந்து வந்திருக்காங்க மெயின் ஸ்கோர் தான் அட்மோஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் என்றது ஒரு என்ட்ரன்ஸ் தான் பட் அதையும் ரொம்ப நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது பிகாஸ் இப்போ வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டே இருந்தது கொஸ்டின் பேப்பரோடைய ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து ஆக்கிக்கிட்டே வரணும் ஸோ ஓரளவுக்கு மெயின் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஃபைவ் கிட்ட எடுத்தா ரொம்ப சேஃபான ஒரு ஸ்கோராக வந்திருக்கு ஓகேவா ஸோ இதுதான் இது வந்து கண்டிப்பாகவே இது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் எந்த ப்ராசஸ் போனாலும் அதில் உள்ள டஃப்னஸ்ஸு அதுக்கான தேவையான விஷயம் எல்லாத்தையும் நம்ம தேடி தெரிஞ்சிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தவிர்த்து நம்ம குரூப்பினுடைய லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ் தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதையும் பாருங்கள் டெஸ்ட் பெச் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம் தேங்க்யூ